श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभ्रतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नम उक्तिमधीमहे यदुक्तयः त्रयी कण्ठे यान्ति मङ्गलसूत्रताम्। आळ்வானுடைய சேவி குண்டஸ்தவத்தில் இன்றைய தினம் நாம் 47-48 ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை பார்க்க இருக்கின்றோம். இதற்கு முன்பு சிவிகுண்டத்தினுடைய விசேஷத்தை சொல்லி சொன்னார். சிவிகுண்டத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் யாரெல்லாம் சிவிகுண்டத்தை அடைய முடியும் அப்படின்றதெல்லாம் பத்தி சொல்லி சொன்னார். அதுக்கப்புறமா அங்கு எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமான் அவருடைய பெருமையை சொல்லும் பொழுது உலக வழக்கிற்கு மாறாக சொல்ல வேண்டிய இருக்கிற ஒரு நிலையை சொல்லி சொன்னார். உலக வழக்கில் ஒருத்த நல்லவன் கெட்டவன்னு சொல்லச்சு, அவனிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை கொண்டு அவனை நல்லவன்னு சொல்ல போறோம், அவனிடத்துல இருக்கக்கூடிய தோஷங்களை கொண்டு அவனை கெட்டவன்னு சொல்ல போறோம். இப்படிதான் லோகத்துல விவகாரம் இருந்துருக்கு. இந்த நிலைக்கு மாறுபட்டதாக இருந்துருக்கு. பெருமாளுடைய மகிமை, பெருமாளுக்கு ஒரு பெருமை சொல்லணும் அப்படின்னாக்க இந்த குணத்தினாலதான் பெருமாளுக்கு பெருமைன்னு சொல்ல முடியாது. அந்த பெருமாளுக்கு பெருமைன்றது இயல்பாகவே ஏற்பட்டது. அவரிடத்துல ஐஸ்வர்யம் இருக்கிறதுனாலயோ, வீரியம் இருக்கிறதுனாலயோ, பராக்கிரமம் இருக்கிறதுனாலயோ, ஞானமோ சக்தியோ தேஜஸோ இவைகள் தான் பெருமாளை தன்னிடத்துல இருந்துண்டு பெருமாளை சிறப்பிக்கின்றன என்று சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்ற. அததான் சொல்ற அந்ய நிரபேட்ச மகாமகிம்னஹான்னு சொல்லி சொல்ற. அந்ய நிரபேட்சம், அந்த பெருமாளுடைய பெருமைன்றது வேற எதையும் சார்ந்தில்லை, அந்த வஸ்துவுக்கு இயல்பாகவே இருக்கு. ரத்னம் இருக்கு, ரத்னத்தினுடைய பெருமை எதனால வருதுன்னா அதனுடைய தேஜத்தினால பெருமை. அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு பெருமை சொல்லச்சே. பெருமாளுக்கு எதனால பெருமைன்னு சொன்னா பெருமாளா இருக்கிறதே தான் பெருமை தவிர அவரிடத்துல ஒரு குணத்தை சொல்லி அந்த குணத்தினால பெருமாளுக்கு பெருமைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்ற. ஆகையால இந்த ஞானபல ஐஸ்வர்ய வீரசக்தி தேஜஸ்ன்னு சொல்லக்கூடியவைகள் எல்லாமே எம்பெருமான் இடத்துல நிச்சயமாக எல்லையில்லாமல் குடி புகுந்து உள்ளன. இன்னும் கேட்டா வரதராஜ ஸ்தவத்துல ஒருபடி மேல சொல்லி சொன்னார், குணாயத்தம் லோகே குணசீபதம் மங்களபதம் விபரியஸ்தம் ஹஸ்தி க்ஷிதி தத்ரபுருதே த்வத்கததயா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளிடத்துல அந்த குணங்கள் இருக்கிறதுனால அந்த குணங்களுக்கு ஏற்றமே தவிர பெருமாளுக்கு ஏற்றம் இல்லை, குணங்களுக்கு ஏற்றம்னு அழகா சொல்லி சொல்ற. இப்போ ஏகஸ்ய ஏஷு ஹி குணஸ்ய லமாயுதம்சஹ ஸ்யாத் கஸ்யசித் சகலு வாங்மனசாதிகஸ்ரீ தே தாதிருஷோத்யவதய சமதீத சங்க்யாஹ த்வத்சத்குணாஸ்த்வமதி தன்னிரபேட்ச லக்ஷ்மீ. அந்யநிரபேட்ச மஹிம்னஹ, பெருமாளை சொல்லச்சு வேற எதையும் சாராமல் இயல்பாகவே அவருக்கு பெருமை இருக்கு என்பதை சொல்லி சொன்னார். இதுக்கு முன் ஸ்லோகத்துல அதுக்கு வியாக்கியானம் பண்றேன். அந்ய நிரபேட்ச மகிமானா என்னது, வேற எதுவும் இல்லாமல் இருக்கிறதுன்னா என்னது அப்படின்னு ஒரு எண்ணம் ஏற்படுறது. அது என்னன்னு சொல்லணும், தெரிஞ்சுக்கணுமேன்றது வருது. அதுக்கு சொல்ற ஏகஸ்ய
येषु हि गुणस्य लवायुतांशः அதாவது ஒருத்தனுக்கு எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய குணங்கள்ல ஏதோ ஒரு குணத்தினுடைய ஒரு 10,000ல ஒரு பங்கு 20,000,000ல ஒரு பங்கு இருந்தாலே கூட அவனை பெரிய ஐஸ்வர்யம் உடையவனாக சொல்றோம் நாம லோகத்தில். அதாவது ஐஸ்வர்யத்தை எடுத்துப்போமே, ஐஸ்வர்யன்றது பணக்காரனா இருக்கிறது. அது எம்பெருமானுடைய வைபவத்தை எடுத்துட்டவனாக்க அது எங்கெங்கோ போயிடுறது. பெருமாளுடைய ஐஸ்வர்யம் உபய விபூதி நாசனாக இருந்திருக்கார் பெருமாள். எல்லா வஸ்துக்களும் எம்பெருமானுடையதான். விவாசியா சாதுவாத்தியாயக ஆதிஷ்டோ திருடிஷ்டோ பலிஷ்டா தசேயம் பிருத்திவி சர்வாவித்தசிய பூர்ணா சாத் சயேகோ மனுஷ ஆனந்தான்னு சொல்லி சொல்ற. ஒரு மனுஷானந்தம்ன்றது என்னன்னா, இந்த பிருத்திவி முழுக்க எல்லா விதமான வித்தங்களோட அதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான தன ராசிகளோட ஒத்தந்துதான் உன்னுடையதுதான் அப்படின்னு சொன்னா அப்போ அந்த மனுஷனுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுமோ, அது ஒரு மனுஷியானந்தம் அப்படின்னு சொல்லி சொல்ற. இதெல்லாம் என்னது? இது பெருமாளுடைய ஐஸ்வர்யத்துல லட்சத்துல கோட்டியில ஒண்ணு கூட ஒரு பங்கு கூட இது ஆகாது. ஏகஸ்ய ஏஷு ஹி குணஸ்ய லவாயுதாம்சா, அந்த எம்பெருமானுடைய குணங்கள் நடுவுல ஏகஸ்ய குண லவ அயுதம்னா 10,000, அந்த 10,000ல ஒரு பங்குன்னு சொல்லி சொல்றாரு. அது உபலட்சணம், லட்சம் கோட்டியில ஒரு பங்கு இருந்தா கூட அப்படி யாரன்னா ஒத்தனிடத்துல கசிச்சுட்டு சாத்து ஒத்தனிடத்துல இருந்துட்டோம்னாக்க சகலு வாங்மனசாதிக ஸ்ரீ சாத், அவனை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணச்சே வாங் மனசாதிக ஸ்ரீஹி சாத், அவனுடைய பெருமை அவனுக்கே தெரியாதுரா. எவ்வளவு பணம் இருக்குன்றது அவனுக்கே தெரியாது, அவனுக்கு எவ்வளவு ஐஸ்வர்யம் இருக்குன்றது நம்மளாலாம் மனசால கூட எண்ணி பார்க்க முடியாது, வாக்காலையும் சொல்ல முடியாது அப்படின்லாம் நாம லோகத்துல சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். அதுல இப்ப எத்தனையோ பேர் நிறைய மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டையா ஆத்ல ரூபாய கட்டி கட்டி போட்டு வச்சிருக்கா, அவாத்துல எவ்வளவு ரூபாய் இருக்கு அப்படின்றது அவனுக்கே தெரியாது அப்படி சொல்றோமா நம்ம? இந்த மாதிரிதான் லோகத்துல நாம சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரு கணக்கா அப்படின்னா ஒரு கணக்கும் கிடையாது. ஏன்னா இது எம்பெருமானுடைய வைபவத்துல இது எத்தனையோ 10,000,000,000 கோட்டியில ஒரு பங்கு தான் இது. அதுவே இன்னும் கூட இன்னும் குறைவாதான் சொல்லி சொல்லணும் பெருமானுடைய வைபவத்தோட கம்பேர் பண்ணாக்க. அவாளையெல்லாம் போய் நாம என்னன்னு சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா வாங்மனசாதிக ஸ்ரீஹி அப்படின்னு அவனை சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். அவன் நம்ம அவனுடைய பெருமை வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டவனாக இருந்துருக்கான், அப்பேற்பட்ட பெருமையை உடையவன்னு சொல்லி சொல்றது. இது ஐஸ்வர்யத்துல மாத்திரமில்லை, ஞானத்துல பலத்துல வேரியத்துல தேஜஸ்ல எல்லாத்துலயும் ஒவ்வொன்றுலையும் சொல்லி சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இது. இத சொல்லச்சே பகவோன்றப்ப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தித்தே, ராமாயணத்துல வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அயோத்தியா காண்டத்துல ரொம்ப அற்புதமானது. இரண்டாவது சர்க்கத்துல நிறைய விஷயங்களை சொல்லி சொல்ற அந்த அதுல ராமனுடைய பெருமாளுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்லி சொல்ற. தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு அவர் மனசுல தீர்மானம் பண்ணிட்டு அப்படி பண்ணாலும் கூட எல்லாரிடத்துலயும் ஒரு அனுமதியை பெறணும் அப்படின்னு அவருக்கு ஒரு ஆசை. ஆகையால சபையில சொல்லி சொல்ற, நான் ரொம்ப நாளா இந்த ராஜ்யத்தெல்லாம் ஆண்டாச்சு, எனக்கும் இப்ப ரொம்ப வயசாயிடுத்து, தலையெல்லாம் நரைச்சு போயிடுத்து, ஆகையால இந்த சன்னிவேசத்துல நான் வந்து ராமனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணணும்னு நினைக்கிறேன், நீங்க எல்லாம் என்ன சொல்றங்கோன்றதுக்காக தத பரிஷதம் சர்வம் ஆமந்திரிய வசுதாதிபா ஹித முத்தர்ஷணம் செய்வம் உவாச்ச பிரதிதா வச பிரதிதம் வச்சான். தானா இம்போஸ் எப்படியும் ராமர் தான் வந்து ஜேஷ்டபுத்திர, இப்ப ராஜாக்கு ராஜா இல்லாத போயிட்டாக்கா இல்ல ராஜா வானப்பிரஸ்தாசிரமத்துக்கு போறதாக தீர்மானம் பண்ணியாச்சுன்னாக்கா
ஜேஷ்டபுத்திரா இருக்கிற ராமர் தான் வந்து பட்டாபிஷேகம் பண்ணிக்க போறாரு, அவர் தான் நடக்கணும், இதுதான் தர்மம். அப்படி இருந்தாலும் கூட ராஜா தசரத சக்கரவர்த்தி சொல்லி சொல்றாராம், சுரேண மகதா ராஜா ஜீமூத இவ நாதையன்னு உறக்க சொல்லி சொல்றார், விஜிதம் பவதா மேத்தது யதாமே ராஜ்யமுத்தமம் பூர்வகைஹி மம ராஜேந்திரைஹி சுதவத்து பரிபாலிதம். உங்க எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து இந்த நாட்டை ஒரு குழந்தையை எப்படி ரட்சிப்பனோ அந்த மாதிரி நான் ரட்சித்தேன், இது எனக்கு முன்ன இருந்த பெரியவாள்லாம் ரட்சித்த தேசம் இது, ஆகையால நான் இப்படி பரிபாலிதமான இந்த ராஜ்யத்தை மை ஆச்சரித்தம் பூர்வைஹி பந்தானம் அனுகச்சதா பிரஜா நித்தியம் அனித்ரேண யதா சக்தி அபிரட்சிதாக. என்னுடைய முன்னோர்கள்லாம் எப்படி நடந்துட்டாலும் அதே மாதிரி என்னால முடிந்த வரைக்கும் இந்த பிரஜா ரட்சணத்தெல்லாம் நான் பண்ணிட்டேன். இதம் சரீரம் லோகஸ்ய கிருஷ்ணஸ்ய சரதாஹிதம் பாண்டரஸ்யாதபுத்திரஸ்ய சாயாயாம் சரிதம் மயா அப்படின்னு, என்னுடைய சரீரம் எத்தனையோ 10,000 வருஷங்கள் இந்த ராஜ்ய சாசனம் பண்ணி ஜீர்ணமாயிடுத்து, இந்த வெண்கற்ற கொடையின் கீழே இருந்தே ஜீர்ணமாயிடுத்து, இப்போ நான் இந்த சமயத்துல இப்போ ராஜப்பிரபாவ துஷ்டம் பரிசிராம்தோஸ்மி ஓ லோகஸ்ய குருவையும் தர்மதுரம் வகன்னு இத ராஜ்யத்தை இது பண்ணி நான் வந்து ரொம்ப சிரமத்தை அடைஞ்சிட்டேன், ரொம்ப இதனால சிரமமாயிடுத்து, இப்ப ரொம்ப வயசான வனத்தினால என்னால முடியாத ஒரு நிலை வந்திருக்கு. சோகம் விசிராமம் இச்சாமி ராமம் கிருத்வா பிரஜாஹியத்தை, ராமனை வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வச்சு நான் வந்து விசிரமிச்சுக்கிறதுக்கு விரும்புறேன். இப்போ இங்க இருந்திருக்கிறவ எல்லாரும் என்னுடைய அபிப்பிராயத்தை ஏத்துண்டு உங்களுடைய அபிப்பிராயத்தையும் சொல்ல வேண்டியதுன்னு அவர் சொல்ற, தசரத சக்கரவர்த்தி சொல்ற. அப்படி தசரத சக்கரவர்த்தி சொல்லச்சே, தே தமூச்சு மகாத்மானம் பௌரஜானபதி சவா பகவோ நிருப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தி தே, கதம் நுமயு தர்மேண பிருத்திவி மனுஷாஸ்தி பவந்தோ திரட்டுமிச்சந்தி யுவராஜம் மமாத்மஜம். என்னுடைய பிள்ளையான ராமனை யுவராஜ பட்டாபிஷேகம் பண்ணி வச்சாக்க அதை நீங்க எப்படி கருத விரும்புகிறீர்கள் என்று தசரத சக்கரவர்த்தி கேட்டதுக்கு, பகவான் ரொம்ப கல்யாண குணாக புத்திரஸ்ய சந்தித்தே குணான் குணவதோ தேவ தேவகல்பஸ்ய தீமதா பிரியா நந்தனானு கிருத்தானு பிரபட்சியாமோத்ய தான் சிறுனு, எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய ராமனுக்கு இருக்கக்கூடிய கல்யாண குணங்களை பத்தி விஸ்தாரமா சொல்லி சொல்ற, மிருதுஷ்ய ஸ்திரஜித்த சதா பவ்யோன சூயகா பிரியவாதீச்ச பூதானாம் சத்யவாதீச்ச ரகவஹா, இதெல்லாம் ராமர் தர்மஜா சத்யசந்தச்ச சீலவான் அனசூயகான்னெல்லாம் ராமனுடைய பிரபாவத்தை சொல்லி சொல்ற. அந்த மாதிரி எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடிய கல்யாண குணங்கள் இவ்வளவு அவ்வளவுன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிற எம்பெருமானுடைய கல்யாண குணங்கள்ல ஏதான ஒரு குணத்தினுடைய ஒரு ஏகதேசம் ஒரு துளி உண்டு இருந்துட்டுன்னா கூட அவளையும் பெருசா நாம சொல்றோம், லோகத்துல இது ஒரு வழக்கம் இருந்துருக்கு. தாத்துனாமிவ சைலேந்திரஹா குணானாம் ஆக்கரோ மகாம், ஒரு பெரிய பர்வத்தில ஹிமாத்ரி பர்வத்தம் ஹிமவத் பர்வத்தம் மாதிரி இருக்கிற பர்வத்தில தாத்துக்களுக்கு எல்லாம் ஆசிரியமாக அந்த பர்வத்தம் எப்படி இருந்துருக்கோ அந்த மாதிரி கல்யாண குணங்கள் எல்லாவற்றுக்கும் எம்பெருமான் ராமன் ஆசிரியமாக இருக்கான்னு சொல்லி சொல்ற. சங்கியாத்தும் நைவ சக்கியந்தே குணா தோஷாச்ச சாரங்கிணஹாம் ஆனந்தியாத்தே பிரதமோ ராசிஹி அபாவதேவ பச்சிமஹா அப்படின்னார். பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய குணங்களையோ தோஷங்களையோ நம்மளால எண்ணி சொல்ல முடியாதுன்னு அர்த்தம். இது என்னடா இப்படி சொல்றாருன்னு ஒரு யோசனை வருது. பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய குணங்கள் எவ்வளவுன்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னா அது வாஸ்தவம். பெருமாளிடத்துல எத்தனையோ பகவான் ரொம்ப கல்யாண குணாக புத்திரத்தை சந்தின்னு சொல்லி
பெருமாளிடத்துல எத்தனையோ கல்யாண குணங்கள் இருக்கின்றன என்று அதை பெருமையா சொல்றதுல அர்த்தம் இருக்கு. குணாக சங்காத்தும் நைவ சக்கியந்தே குணாக தோஷாச்ச சார்கிணான்னு பெருமாளிடத்துல இருக்கிற தோஷமும் இத்தனைன்னு எண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றேன். அப்ப பிரம்மாண்டத்துல குணம் தோஷம் ரெண்டும் இருந்துட்டு இருக்கா? அப்ப நம்மள மாதிரிதானா பெருமாளும் ஹேய பிரச்சனைக்கு கல்யாணிக்கு தானன்னு தானே பெருமாளை சொல்றோம். ஹேய குணம் எதுவும் இல்லாமல் வெறும் கல்யாண குணங்கள் மாத்திரமே இருக்கிறவராக தானே பெருமாளை நாம நினைக்கிறோம். இப்படி சொல்றேற இதுக்கு என்ன தாற்பயன்றத அவரே விவரணம் பண்றேன். என்னன்ன ஆனந்தியாத்து பிரதமோ ராசிஹி, அந்த முதல் கும்பல் பெருமாளிடத்துல எவ்வளவு தோஷம் இருக்கு எவ்வளவு குணம் இருக்குன்றத அந்த குணத்தை சொல்ல முடியாதுன்றது என்னன்னா ஆனந்தியாத்து அத எண்ணவே முடியாது. அத்தனை கல்யாண குணங்கள் எம்பெருமானிடத்துல இருக்கின்றன. ஆகையால சங்காத்தும் நைவ சக்கியந்தே பெருமாளிடத்துல இருக்கக்கூடிய குணங்களை எண்ண முடியாது. அபாவா தேவ பச்சிமஹா, தோஷங்களை எண்ண முடியாதுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையோ. தோஷங்களை ஏன் எண்ண முடியாதுன்னா அபாவா தேவ, தோஷங்கள் இருந்தா தானே எண்ண முடியும். ஜீரோ தோஷம், பூஜ்யம், தோஷமே இல்லை. தோஷமே இல்லாத இருக்கச்சு எங்கன்னு எண்ண முடியும்? இங்க எதனா ஒரு குடம் வச்சிருந்தா தான் இங்க எத்தனை குடம் இருக்குன்னு எண்ணன்னு சொல்ல முடியும். குடமே இல்லாத இருக்கிற இடத்துல குடம் இருக்குன்னு எப்படி எண்ண முடியும்னா எண்ண முடியாது அப்படின்னு சொல்றோம் இல்லையோ. அந்த குடத்தினுடைய எல்லாமையும் எண்ண முடியாது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய தோஷங்களும் எண்ண முடியாததாக இருக்கின்றன. அந்த தோஷமே இல்லாததுனால அது பூஜ்யமா இருக்கிறதுனாலன்னு சொல்ற அந்த ரீதியில ஏகஸ்ய ஏஷு ஹி குணஸ்ய லவாயுதம் சஹாஸ்யாதே கசிய கேத்தே சகலு வாங்மனசாதிகஸ்ரீஹி. யாரான ஒருத்தனிடத்துல இது இருந்திருத்தோம்னாக்கா, துணிப்போரும் இருந்திருத்தோம்னாக்கா அவனை ரொம்ப பெருமையோட சொல்லி சொல்ற. தே தாதிருஷோத்தியவதய சமதீத சங்கா துவசத்குணா துவமசி தன்னிரபேட்சலக்ஷ்மீஹி. இப்ப சொல்ற அந்த குணங்கள் எல்லாமே வாசாம கோச்சரமாக வசதாக இருந்து பெருமாளிடத்துல இப்ப லோகத்துல இருக்கிறவன புகழங்களை, அது ஏதோ துளி உண்டு இருக்கிறத கொண்டு புகழங்களை, தே ஆதரிசோ தியவதய சமதீத்திய சங்கா, ஒவ்வொரு குணமும் குணமும் இவ்வளவுன்னு சொல்ல முடியாமல் எல்லை கடந்து குணங்கள்லாம் கல்யாண குணங்கள்லாம் பெருமாண்டத்துல இருந்துருக்கு. அதாவது அதுல எல்லை கடந்து இருக்கிறதுன்றது என்னன்னா ரெண்டு விதம். ஒவ்வொரு கல்யாண குணமும் இவ்வளவுன்னு சொல்ல முடியாத எல்லை கடந்து இருக்கிறது ஒவ்வொன்றும். அந்த மாதிரி எத்தனை கல்யாண குணங்கள்னு சொன்னாக்க அதையும் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்குன்னு அர்த்தம். இப்படி எல்லா விதமாகவும் இருந்திருக்கிறதே தாதிருஷா தாதிருஷான் இதி அவதய சமதீத சங்கா. எம்பெருமான் இடத்துல இருக்கக்கூடிய குணங்களை தாதிருஷகா இப்படிப்பட்டவை அப்படின்னு சொல்லி ஒரு வரையறைக்கு உட்படுத்தி சொல்ல முடியாது. த்வத் சத்குணாக த்வம் நிரபேட்ச லக்ஷ்மி. எம்பெருமானுடைய குணங்கள் எம்பெருமான் இடத்துல இப்படி கல்யாண குணங்கள் எல்லாம் அப்படி குடிகொண்டு இருக்கின்றன. அப்படி இருந்தாலும் கூட பெருமாள் எப்படி இருக்கார்னா நிரபேட்சலக்ஷ்மி, இந்த குணங்களாலே வரக்கூடிய பெருமைய பெருமையாக உடையவராக இல்லாமல் இருந்திருக்கு. அவருக்கே ஏற்றதாக இருந்திருக்க இயல்பாக இருக்கக்கூடிய பெருமை தானே தவிர, இந்த குணங்கள் பெருமாளிடத்துல இருக்கிறதுனால அது ஒரு பெரிய பெருமையாக அவர் நினைக்கல அப்படின்னு சொல்ற. இது எதுக்காக சொல்லி சொல்றாருனாக்க, பரபிரம்மம் நிர்குணஸ்வரூபம் என்று அத்வைதிகள் தான் சொல்ற. அதாவது பரபிரம்மத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லி சொல்ற. இன்னும் கேட்டா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு
உபனிஷத் சொல்றது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னு சொல்லியிருக்கு. இது சத்தியமாகவும் ஞானஸ்வரூபமாகவும் அனந்தமாகவும் எண்ணற்றதாகவும், அதாவது தேச கால வஸ்து பரிச்சேத ரகிதமாக, இந்த ஊர்ல இருக்கு இந்த ஊர்ல இல்லைன்றது இல்லாமல், இந்த தேசத்துல இருக்கு இன்னொரு தேசத்துல இல்லைன்றது இல்லாமல், இந்த வஸ்துல இருக்கே இந்த வஸ்துல இல்லைன்றது இல்லாமல், எல்லா இடத்துலையும் எல்லா சமயத்திலையும் எப்பொழுதும் நீக்கமர நிறைந்து இருப்பவர். இதுதான் அனந்த சப்தத்தினால சொல்ற விஷயம். இது எல்லாமே எம்பெருமானுடைய குணங்கள். இப்படி வேதம் சொல்லச்சே பெருமாள் நிர்குணமாக இருக்க, பரபிரம்மன் நிர்குணமாக இருக்குன்னு எப்படி சொல்றது அப்படின்னா, அவ சொல்ற ஒரு வியாக்கியானமே அது ஒரு தனிப்பட்ட அலாதியானது. ஒருத்தன் கருப்பா இருக்கான்னாக்கா என்ன அர்த்தம்னா, அவன் கருப்பா இருக்கான்னு அர்த்தம் இல்லை, அவன் வெள்ளை இல்லைன்னு அர்த்தம். சத்தியம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்க, இந்த இப்ப சத்தியமா இருக்காருன்னு சொன்னாக்க, அந்த சத்தியம் ஒருத்தன் கருப்பா இருக்கான்னு சொன்னாக்க, அந்த கருப்புன்ற குணம் அவனிடத்துல இருக்கிறத ஆயிடும். ஆகையில அதுக்கு சத்தியம் கருப்பா இருக்கான்னா கருப்பா இருக்கான்னு அர்த்தம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்ப என்ன அர்த்தம் சொல்றதுன்னா, வெள்ளை மீ வெள்ளையினுடைய இல்லாமையதான் சொல்றது கருப்புன்றது அப்படின்னு அவளுடைய அர்த்தம் வாதம். அந்த மாதிரி சத்தியமா இருக்கு அப்படின்னா அசத்தியா வியாபிருத்தி. இப்போ முயல் கொம்பு மாதிரி வஸ்துக்கள், சில வஸ்துக்கள்லாம் இல்லாத வஸ்துக்களா இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி இல்லாத இருக்கிற வஸ்துவா இருக்குன்னு அர்த்தமே தவிர இது சத்தியமா இருக்குன்றது சொல்லலைன்னு அர்த்தம். அதே மாதிரி ஞானம் அப்படின்னா இது ஞானஸ்வரூபமா இருக்குன்னு நாம சொல்ல போறோம். அவ என்ன சொல்றா அப்படின்னா, ஞானம்னா ஜடம் இல்லாததாக இருந்துட்டு இருக்கு. அச்சேதனத்துல வந்து அதெல்லாம் ஜடம்னு சொல்ற முடியாத, ஜடம் இல்லை இது அப்படின்னு சொல்றதுக்கு தான் தாற்பயமே தவிர ஞானஸ்வரூபம்னு சொல்றதுக்காக ஞானம்ன்ற பதம் வரல. அதே மாதிரி எதிர்மறையில சொல்லி சொல்றது, இவன் ராமன் சொன்னாக்கா இவன் கோவிந்தன் இல்லைன்னு சொல்றதுக்கு தான் ராமன் பேரே தவிர ராமன் சொல்றதுக்காக இது வந்தது இல்லைன்ற மாதிரி இப்படி எல்லாம் அவ வியாக்கியானம் பண்ணிட்டு போற. அதுக்காக தான் சொல்றாரு இந்த இடத்துல, எம்பெருமான் எண்ணிறந்த கல்யாண குணங்களோட இருந்திருக்கிறவர் என்பதை தெரியப்படுத்துறதுக்காக சொல்லி சொல்றார். சாதாரணமா ஒரு புருஷனுக்கு பூர்வ ஜென்ம சுகிருத்தத்தினாலதான் குலம் ரூபம் வயசு வித்ய தனம் இதெல்லாம் வந்து சேர்றது. அதுல ஏதோ கொஞ்சம் நன்னா இருந்தாலும் கூட பெரிய அழகன் மாதிரி தன்னை நினைச்சுக்கிறது, இதெல்லாம் லோகத்துல இருக்கிறவாளுடைய ஒரு நிலை. அப்படி பெருமாளோட கம்பேர் பண்ணா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இப்படி எண்ணற்ற குணங்களோட பெருமாள் எழுந்தருள் இருந்துருக்க, இந்த குணங்களால பெருமாளுக்கு பெருமை இல்லை, வசதா பெருமை அவருடைய இயல்புனாலேயே தான் பெருமாளுக்கு பெருமைன்னு சொல்லி சொல்றார். இதே விஷயத்த சுந்தரபாகுஸ்தவத்துல அழகா இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சாதிக்கிறார். அங்க சொல்லச்சே சுந்தரபாகுஸ்தவத்துல அந்த சுந்தரபாகுவாக எழுந்தருள் இருக்கிற திருமாலர் சொல்லை அழகர் எப்படி எழுந்திருக்கிறேன்னா, சௌசில்யாசிரிதவத்தலத்வம் ருதுதா சௌஹார்த சாம்யார்ஜவைஹி தைரிய ஸ்தைரிய சுவீரிய சௌரிய கிருதிதா காம்பீரிய சாதுரிய கைஹி சௌந்தர்யான்வித சௌகுமாரிய சமதாலாவண்யமுக்கைர்குணைஹி தேவஸ்ரீ தருஷண்ட சைல நிலையே நித்யம் ஸ்திதஹ சுந்தரஹ. சௌசீல்யம் தாழ்ந்தவரோட கூட சமமாக பழகக்கூடியது அந்த குணத்தோட இருந்திருக்கு. ஆசிரிதவத்சலத்வம் அண்டினவர்களிடத்துல குற்றம் பாராமல் இருக்கிறது. மிருதுதா ஒரு இலகிய மனத்தோடு இருந்திருக்கிறது. சௌஹார்தம் நல்ல எண்ணத்தோடு இருந்திருக்கிறது. சாம்யார்ஜவைகி எல்லாராலையும் அடையபடியான ஒரு நிலையில எல்லாருக்கும் பொதுவா இருக்கிறது. பிராமாணிக்கமாக இருந்திருக்கிறது. தைரிய ஸ்தைரிய சுவீரிய சௌரிய, தைரியம் ஸ்தைரியம் அதாவது
ஒரு ஒரு விஷயத்தை பெருமாள் தீர்மானம் பண்ணிட்டார்னாக்க யாராலையும் அதை மாற்ற முடியாது. நல்ல பராக்கிரமத்தோடையும் யாருடைய எதிரி படையெல்லாம் கூட துவசம் பண்றதுக்கு உண்டான சக்தியோட எழுந்துள்ள இருக்கிறது. கிருதிதா காம்பீரியம், அவரை வந்து நம்ம சேர்ந்தவ யாரு பெருமாள்லாம் பெருமாளை ஆசிரியிக்கிறாளோ அவெல்லாம் ஒரு நல்ல நிலையில வச்சு சந்தோஷப்படுவேன். ஒரு சாதுரியத்தோடு இருந்துருக்கிறவர் இப்படி இந்த குணங்களோட மாத்திரமில்ல, சௌந்தரிய லாவண்யம், சௌந்தரியன்றது பிரத்யங்க சோபை, அந்த லாவண்யம்னு சொல்லச்சு சமுதாய சோபை, இந்த சுகுமாரமாக அந்த உடம்பு இருக்கிறது, அப்படிப்பட்ட குணங்களோடு இருக்கிற அந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்லி சொல்ற அந்த சுந்தரராஜ பெருமாள் சுந்தர பாகுவ மங்களாசாசனம் பண்ற. ஏ ஸ்வேகசிய குணசிய விபரிடபிவை லோகோத்தரம் சுவாசிரயம், இப்ப சொன்ன குணங்கள்ல ஒரு துளி உண்டு அப்படி ஒரு திவலை, இதனுடைய ஒரு திவலை இருந்துருத்துனாலே லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் அவனை ரொம்ப பெரிய இவனாக சொல்லி சொல்லுவா. இப்ப இதுல என்ன சொன்ன குணத்துல பார்ப்போம், சௌசீல்யம். சௌசீல்யம்ன்ற குணம் என்ன, எல்லாரோடையும் சமமாக பழகிறதுன்னு சொல்லி சொல்றது. இப்ப இது என்ன பண்ணுவான்னா, எங்கயோ ஒருத்தன் வந்து இவன் பெரிய ராஜாவா இருந்துட்டு இருக்கான், இவன் ஒரு பிரசித்திக்காக ஒரு எங்கயோ ஒரு வழியில இருக்கக்கூடிய ஒரு கடையில உட்காந்து டீ சாட்டான்னாக்கா அது போட்டோ போட்டு இது பண்ணி அமக்களம் பண்ணி பண்றது லோகத்துல வழக்கமா இருந்துட்டு இருக்கு. இவன் வசுதா அந்த மாதிரி எல்லாரோடையும் அவன் பழகுவானா, இல்ல அது ஏதோ பாவனைக்கு பண்றதே பெருசா சொல்லி சொல்றதுன்றது ஒண்ணு இருக்கு. அதே மாதிரி ஆசிரித வத்சலத்துவம், இந்த மாதிரி ஒவ்வொரு குணங்களையும் எடுத்துட்டு பார்த்தோம்னாக்கா அதுல ஏதோ ஒரு துளி உண்டு இருக்கச்சேயே அவளை வந்து விபரிடபிவை லோகாந்தரம் லோகோத்தரம் சுவாசிரயம், இந்த ஒரு திவலை இருந்ததுனாலே அதை லோகோத்தரமாக லோகத்துல இல்லாததாக சொல்றதுன்றது லோகத்துல இருந்துருக்கு. தாதிருஷ வைபவைஹி ரகணிதைஹி நிச்சயம பூமான்விதைஹினர், இப்படிப்பட்ட வைபவங்கள் ஒன்னும் ரெண்டு இல்லை, எத்தனை எத்தனையோ இருக்கு. இவை எல்லா சமயத்திலையும் இருக்கு, எப்பயோ ஒரு சமயத்துல தான் இருக்குன்றது இல்லை, எல்லா சமயத்திலையும் இருந்துருக்கு. திவ்யகணைஹி அப்படி இருந்துண்டு ததா அதிக சுபத்வைகாஸ்பதாத்மாஸ்ரயேகின்னு இப்படி அதிக சுபத்தோடையும் எம்பெருமான் எழுந்துள்ள இருக்கேன்னு இப்படிப்பட்டதாக இருந்துருக்கிற எம்பெருமானுடைய யுத்தம் சுந்தர பாகும் அஸ்மி சரணம் யாத்தோ வனாத்ரீஸ்வரம், இப்படிப்பட்ட சுந்தரபாபுவாக இருந்திருக்கிற எம்பெருமான் வனாத்ரீஸ்வரனாக இருந்திருக்கிற எம்பெருமானை சரணமாக அடைகிறேன்னு அந்த சுந்தரபாகுஸ்தவத்துல ஆழ்வான் சாதிக்கிற இதே இந்த ஸ்லோகத்தினுடைய விவரணம் தான் அது. ஏகஸ்ய ஏஷு ஹி குணஸ்ய லவாயுதாம்சஹ ஸ்யாத் கஸ்ய கிதே சகலு வாங்மனசாதிக ஸ்ரீஹி. ஏ தாதிருஷோ தாதிருஷஹ தாதிருஷோத்யவதயஹ சமதீத சங்காஹ. ஆகையால இவை எல்லாம் இருந்துருக்கிறது இப்படி அளவு சொல்ல முடியாதபடியாக இருந்துருக்கிறதுன்றது அதை சொல்லச்சே. சத்குணா ஸ்தமசி தன் நிரபேட்ச லக்ஷ்மிஹி, உம்மிடத்துல இப்படிப்பட்ட கல்யாண குணங்கள்லாம் இருக்கின்றன, இதை கொண்டுதான் உமக்கு பெருமைன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, இது இல்லாதையே உமக்கு பெருமைகள்லாம் உள்ளன. தன் நிரபேட்ச லக்ஷ்மிகின்றது இதுக்காக சொல்ற, இது எதுக்காக சொல்ற விஷயம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, அந்த பரபிரம்மமாக இருந்திருக்கிற எம்பெருமான் இடத்துல பரபிரம்மத்தினிடத்துல குணங்கள் இல்லைன்னு அத்வைதிகள் சொல்றாளே, அப்படி இல்லை, சமஸ்த கல்யாண குணங்களோட பெருமாள் எழுந்தொள்ளி இருக்கார்ன்றது தெரியப்படுத்துறதுக்காக இன்னும் இதுக்கப்புறமாவும் சொல்ல போறது. அதுக்கு பீட்டிக்கையாக இதெல்லாம் சொல்லிட்டு வர, அப்படி சமஸ்த கல்யாண குணாத்மகனாக எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானுடைய அனுகிரகம் நம்ம எல்லாருக்கும் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடைபெறுகிறேன். ஏகஸ்ய ஏஷு ஹி குணஸ்ய லவாயுதாம்சஹ
कस्यचित् सखलु वाङ्मनसातिगश्रीः तेतादृशोऽप्यवधयः समतीतसङ्ख्याः त्वत्सद्गुणास्त्वमसि तन्निरपेक्षलक्ष्मीः कवितार्किकसिंहाय कल्याणगुणसादिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः।